நம்ம பார்க்க போறது வடசென்னை படத்தோட திரை விமர்சனம் பத்தி தாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கொலை, ரத்த கரை பிடிச்ச மனிதர்கள், இப்படி துவங்குது வடசென்னை. ஏன் அந்த கொலை, யார் செஞ்சாங்க, கொலை செய்யப்பட்டவங்க யாரு, அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிற கேள்விகளோட திரைக்கதை பயணிக்க துவங்குது. கூடவே நாமும் வடசென்னைக்குள்ள அடியெடுத்து வைக்கிறோம். கட்டுமரம், விசைப்படகு, மீனவ குடிசைகள், அதனை ஒட்டின அரசு கட்டி கொடுத்த குடியிருப்புகள், சிறை வாழ்க்கை அப்படின்னு வடசென்னையோட அத்தனை அம்சங்களையும் அப்படியே அள்ளி வந்து காட்டியிருக்கு வடசென்னை. இந்த படத்துல நாம முதல்ல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இயக்குனர் வெற்றிமாறன் பத்தி தாங்க. பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை படங்களை தொடர்ந்து அவங்க இயக்கி இருக்கிற நான்காவது படம் வடசென்னை. முழுக முழுக தன்னோட ஸ்கிரிப்டுக்குள்ள மூழ்கியிருக்காரு வெற்றிமாறன் அப்படிங்கறது படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் தெரியுது. எந்த அளவுக்கு வடசென்னை ஸ்டெடி செஞ்சிருக்காரு அப்படிங்கிற கதாபாத்திரங்களோட பெயர்கள், அவங்களோட வாழ்விடங்கள், இயல்பாக அவர் பேசிக்கிற வசை சொற்கள் அப்படின்னு கதைக்கு நியாயம் செஞ்சிருக்காரு. திரைக்கதைய முன்னுக்கு பின்னா நகர்த்தி எந்த சம்பவம் எந்த காலத்துக்கான தொடர்ச்சி, ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட தன்மை மாறாம செதுக்கி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. நடிகர்களோட பங்களிப்போ மேம்பட்ட தொழில்நுட்பங்களோ மட்டும் ஒரு படத்தோட வெற்றிக்கு காரணமா அமைஞ்சிட முடியாது. சொல்ல வந்தா கதையோட மீதி இயக்குனருக்கு இருக்கும் பிடிமானமே திரையில வெளிப்படும் வடசென்னையின் ஆன்மாவ திரைப்படமா உருமாற்றியிருக்காரு வெற்றிமாறன். தனுஷ் வணிக ரீதியான வெற்றி சாத்தியமிக்க நடிகர்கள தனுஷும் ஒருவர். ஆனா அதை தாண்டி சமூகத்தோட பேசு பொருட்களை கதைக்களங்களாக தேர்வு செய்வதே அவரோட தனித்துவம். எந்த வயசு தோற்றமா இருந்தாலும் அதற்கு கனகச்சிதமா பொருந்துறாரு. திரையில திரும்பிய திரை திசையெல்லாம் ஏராளமான கதாபாத்திரங்கள், எல்லாருக்கும் இடம் வழங்கி தனக்கு தேவையான இடத்துல ஸ்கோர் செய்யறதுல அடங்கியிருக்கிறது தனுஷோட வெற்றி. சந்தர்ப்ப வசத்துல அதிகார சூழல் போட்டியில சிக்கி இருக்க ஒருவனோட உளநிலைய திரைக்கு கடக்கத்தில தனுஷ் அப்படிங்கிற அசாகாய நடிகன் வெளிப்படுத்தியிருக்காரு. குறிப்பா சிறைக்குள்ள நடக்கிற காட்சிகள்ல அவரோட உடல் மொழி அபாரம். அன்பு அப்படிங்கிற கதாபாத்திரம் தனுஷோட திரைவாழ்வுல ஒரு கல்வெட்டு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வெளி மாநிலங்கள்ல இருந்து நடிகைகளை இறக்குமதி செய்யும் காலகட்டத்தின் தமிழ் மன்னனின் அசல் முகமாக யதார்த்த நடிப்பின் நாயகியாக அதிகாரம் செய்கிறார் ஐஸ்வர்யா. காதலின் மெடுக்கை எப்படி காட்ட முடியுமா அப்படிங்கிற வியக்க வைக்கிறாங்க அவங்களோட நடிப்பால. ஐஸ்வர்யா புயல் அப்படின்னா ஆண்ட்ரியா அமைதி புயலா மிரட்டுறாங்க. காத்திருந்து பழிவாங்கும் கதாபாத்திரத்தால நெஞ்ச உழுக்கிறாங்க. சமுத்திரகனி, கிஷோர், டேனியல் பாலாஜி, பவன் அப்படின்னு நாலு பேரும் கதையை நகர்த்தி செல்லும் நான்கு கால்களா இருக்காங்க. அதிகாரத்தோட மீதான மோகம்தான் மனிதர்களோட ஆதார உணர்ச்சி அப்படிங்கறது தங்கள் நடிப்பால வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. ராஜன் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல அமீர் அப்படிங்கிற இயக்குநருக்குள் இருக்கும் நடிகன் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு. நடிகர்கள் திரையில மிரட்ட இசையால திரைக்கு பின்னால் முழுமையா துவம்சம் செஞ்சிருக்காரு சந்தோஷ் நாராயணன். துரோகத்தின் வலியை, இழப்பின் வெறுமையை, இயலாமையின் கைலாக தனத்தை என அப்படி உணர்ச்சிகளோட இசை வடிவம் கொடுக்கறதுல அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்காரு சந்தோஷ் நாராயணன். வடசென்னை வாழ்வியலோடு ஒட்டி உறவாடும் கானா பாடல்களை தேவையான இடத்துல பயன்படுத்தினது அவரோட புத்திசாலித்தனம். குறுகிய தெருக்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், இருளொளிரும் கடல், மிரள வைக்கும் சிறை அப்படின்னு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜின் பங்களிப்பும் வடசென்னைக்கு உயிரூட்டியிருக்கு. காலங்கள் மாறி பயணிக்கும் கதையில மாயாஜாலம் செய்யறாரு எடிட்டர்கள் வெங்கடேஷ் மற்றும் ராமர். கொஞ்சம் பிசுங்கினாலும் கதை புரியாம போய்விடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனா கயிறு மேல நடக்கிற வித்தக்கார மாதிரி நுணுக்கமா செயல்பட்டிருக்காரு ரெண்டு பேருமே. கதையோட பெரும்பகுதி சிறையில நடக்குது. நான் பார்த்திராத உலகின் வலி மிகுந்த காட்சி பதிவு வேண்டுமென்றே திணிக்காமல் கதைக்கு தேவையான இடத்துல அளவில நம்ம சிறைப்படுத்திருக்கு அந்த ஜெயில். ஆபாச சொற்கள் அப்படின்னு, ஐயோ இதையெல்லாம பேசுறது அப்படின்னு பொதுஜனம் மிரளும் பல சொற்கள் போகிற போக்கில் பேசப்படுகிறது வடசென்னையில. ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வட்டார வழக்கு இருக்கு. அவற்றில வசை சொற்கள் இருக்கு. ஆனா பட்டவர்த்தமாக பேசப்படுறதுனால வடசென்னை வார்த்தைகள் நம்ம ஒரு கணம் அதிர வைக்கும். ஆனா அதுவும் அந்த வாழ்வியலின் பகுதிகளில் ஒன்று அப்படிங்கிற புரிதல் வேண்டும். உலகம் முழுவதும் ஆதிக்குழிகள் அவர்களின் வாழ்விடங்களில் இருந்து வேரோடு பிடுங்கப்படும் நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படும் போது அதனை எதிர்த்து ஏதேனும் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கு. ஆதிக்கத்திற்கு எதிரான குரல்கள் எப்போதும் துரோகங்களால் தான் வீழ்த்தப்படுது. வாழ்க்கை என்பதே துரோகங்களின் வரலாறு தான். அதன் திரைப்பதிவே வடசென்னை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.